தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், சுவாமி என்றால் குமாரசுவாமியே, அதன் தொடர்ச்சி. இம்மாதிரி சரஸ்வதியை சரஸ்வதி ஆக்குவதற்கே இப்போது அவர் சரஸ்வதியை அப்புறப்படுத்தும்படி ஆயிற்று. பிறகு அவர் சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்ற அமரசிம்மனுக்கு தாமும் அனுகிரகத்தை செய்தார். அதை சொன்னால் அதுவே அமர கோஷத்தின் கதையும் ஆகும். ஆச்சாரியாலிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் அமரசிம்மன். அதற்கப்புறம் அவனுக்கு தான் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாம் ஏன் இனிமேலும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அத்வைத பரமாக ஆச்சாரியால் எவ்வளவு எழுதியிருந்தாரோ அவ்வளவு இவனும் ஜைன சம்பந்தமாக எழுதியிருந்தான். இப்போது தன் சித்தாந்தம் தோற்று போனதாக ஒப்புக்கொண்ட பின் இந்த புஸ்தகங்களை மற்றவர்களுக்காக விட்டு வைப்பது சரியாகாது என்று நினைத்தான். எந்த மதஸ்தரானாலும் நேர்மை சத்தியம் உள்ளவர்கள் எதிலும் இருப்பார்கள். ஜைனர்களுக்கு சத்தியம் நேர்மை மிகவும் அதிகம். அவர்கள் ஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளுடன் வாதத்துக்கு வந்தபோது தாங்களாகவே நாங்கள் தோற்று போனால் கழுவேறி செத்து போவோம் என்றார்கள். அப்புறம் கனல்வாதம் புனல்வாதம் இவற்றில் அவரிடம் தோற்று போனார்கள். ஆனால் கருணை மிகுந்த சம்பந்த மூர்த்தி சுவாமிகள் அவர்களை கழுவேற்ற நினைக்கவில்லை. ஆனாலும் அவர்களாகவே பிடிவாதமாக நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு கழுவேறினார்கள். ஞான சம்பந்தர் சமணர்களை இரக்கமில்லாமல் தண்டித்ததாக சிலர் நினைப்பது தப்பு. இவர் வாதத்தில் ஜெயித்து அதனால் பாண்டியராஜா இவர் பக்கம் சேர்ந்து எதிராளிகளுக்கு எந்த சிக்ஷை தரவும் இவருக்கு அதிகாரம் தந்தும் கூட அவர் ஜைனர்களை மன்னித்ததே அவருடைய பெருமை. அப்படியும் வாக்குக்காக பிராண தியாகம் செய்தது ஜைனர்களுடைய பெருமை. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அடிப்படையான சீலங்களில் எந்த மதஸ்தருக்கும் நிரம்ப பற்று இருக்கலாம். இப்போது அமரசிம்மனுக்கு தப்பென நிரூபணமாகிவிட்ட தன் சித்தாந்தங்கள் லோகத்தில் இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. எனவே பெரிதாக நெருப்பை மூட்டி தான் எழுதியிருந்த சுவடிகளை ஒவ்வொன்றாக அதிலே போட்டு பஸ்மமாக்கினான். சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்று எத்தனையோ காலம் பரிசிரமப்பட்டு எழுதியதை எல்லாம் இப்போது ஒரு கொள்கைக்காக தன் கைகளாலேயே அக்னியில் போட்டு எரித்தான். இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டார். ஆனால் துளி கூட சந்தோஷப்படவில்லை, மாறாக மிகுந்த துக்கமே கொண்டார். அவர் அமரசிம்மனிடம் ஓடோடி வந்தார். அடடா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? லோகம் என்று இருந்தால் நானா தினசான அபிப்பிராயங்கள் இருக்கத்தான் செய்யும். பல அபிப்பிராயங்கள் இருந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து சர்ச்சை பண்ணுவதுதான் பல நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தும். எதிர்கட்சி இருந்தால்தான் நம் கட்சியில் உள்ள நல்லது பொல்லாததுகளை நாமே அலசி பார்த்து கொள்ள முடியும். நீ எந்த மதஸ்தனாகத்தான் இருந்துவிட்டு போ, ஆனாலும் நீ மகா புத்திமான் என்று நான் உன்னை கௌரவிக்கிறேன். உன் கொள்கைகளை புத்தி விசேஷத்தால் எத்தனை நன்றாக எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை நன்றாக செய்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாய். உண்மையில் பரம தத்துவம் இதற்கு மாறாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன் புத்தியளவில் நீ இந்த சித்தாந்தங்களுக்கு எப்படி ஆதரவு காட்டியிருக்கிறாயோ அதிலேயே ஒரு அழகு புத்தியின் பிரகாசம் இருந்தது. இதையெல்லாம் லோகத்துக்கு இல்லாமல் செய்யலாமா என்று ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி அவன் கையை பிடித்து அவன் கடைசியாக அக்னியில் போட இருந்த புஸ்தகத்தை போட ஒட்டாமல் தடுத்தார். அப்போது அவன் கையில் இருந்ததுதான் அமரகோசம். ஆச்சாரியால் தடுத்திருக்காவிட்டால் அதுவும் ஸ்வாகாவாகி இருக்கும். ஆனாலும் துரதிர்ஷ்டவசமாக சமய சம்பந்தமான அவனுடைய புஸ்தகங்கள் எல்லாம் போயே போய்விட்டன. அகராதி நிகண்டு மட்டுமே நம் ஆச்சாரியாலின் கருணையால் பிழைத்தது. அமரம் என்ற பெயருக்கேற்றபடி அதை மட்டும் அவர் அழியாமல் அமரமாக்கிவிட்டார். அகராதியில் அதை எழுதியவன் தன்னுடைய சித்தாந்தம் முதலான எந்த சொந்த கொள்கைக்கும் பட்சபாதம் காட்டக்கூடாது. பிற மதங்களை சேர்ந்த வார்த்தைகள் ஆனாலும் இங்கே அகராதியில் அவற்றை விட்டுவிடாமல் ஆட்சேபிக்காமல் அவற்றுக்கு அந்தந்த மதஸ்தர்கள் என்ன அர்த்தம் என்ன பெருமை என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். வேண்டுமானால் இப்படி இன்னாருடைய நம்பிக்கை பிலீஃப் என்று பட்டும் படாமலும் சேர்க்கலாமே தவிர கண்டனம் ஒன்றும் பண்ணக்கூடாது.
எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுக்கத்தான் வேண்டும். அது எந்த கட்சியாளரின் கொள்கை என்று பார்ப்பது அகராதிக்காரனின் வேலை இல்லை.